friends, welcome back to my channel. I'm Mavi Lesley. It's bonus day. So, in this video, we will talk about a day routine. So, interesting. So, skip it. So, if you want to subscribe to our channel, subscribe to our channel. Press the bell icon. So, if you want to improve this video, tell us in the comments. So, in the comment section, go to the comments. So, if you want to give your valuable comments, you can give your next video. So, you can give your motivation. Please comment. So, let's go to the video. Actually, na Amazon la vandu offer la vandu rendu moonu stickers vaangnen. So enna idu actually idu rented house la romba kutti da na sometimes nenapen okay edhaathu nam konjam rearrange pannalama appdi nenapen but idu rented house adutha veetla nam idu panna koodadhu so irukiradha appadiye vechirukom paint kuda naanga adikave illa so paint indhavarin thera vandadhu da avangalta kekkalam appdi solittirukom so enna na video edukkumbodhu vandu pinnadi edhaathu screen oo illa vera edhaathu vandu sheet oo potuttu da na edukkira maari irukku so appdi vandu or pleasant ah vandu enga veetla cleaning பண்ணுவாங்க ஹவுஸ் க்ளீனிங்க கிச்சன் க்ளீனிங் அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து பார்த்து இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பெட்ரூம்ல வந்துட்டு ஃபுல்லாவே ப்ளைனா தான் இருக்கும் எம்டியா தான் இருக்கும் சோ இங்க வந்து ஒரே ரேக் இருக்கு சோ அந்த ரேக்ல தான் நான் வந்து ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இங்க சின்ன ஒண்ணுமே இருக்காது இந்த பெட்ரூம்ல ஒரே பெட் காட் மட்டும் தான் கிடக்கு சோ அதனால வந்து இந்த பெட்ரூம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஏனா பசங்க ரெண்டு பசங்க இருக்கறனால ரெண்டு பேரும் வந்து ஹால்ல வந்து டிவி பாக்குங்க சண்டை போடுங்க பேசிட்டு இருக்குங்க எல்லாரும் அங்க இருப்பாங்க சோ ரூம்ல நம்ம கொஞ்சம் தனியா ஆயிடும் அப்படினு சொல்லிட்டு நான் ரூம் கொஞ்சம் ஏதாவது ஒன்னு பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிட்டு தான் இந்த ஸ்டிக்கர் போட்டேன் நான் நினைச்சேன் அப்புறமா பொங்கலுக்கு அவங்க வெள்ளை அடிச்சு கொடுத்துட்டாங்க ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படினு சொன்னா அதுக்கு அப்புறம் நம்ம இத ஒட்டிக்கலாம்னு நினைச்சேன் பட் தெரியல எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படினு சொல்லிட்டு அதனால வந்து ஒரு மூணு ஸ்டிக்கர் வாங்கிட்டேன் சோ ஒரு ஸ்டிக்கர் என்னன்னு பாத்தீங்க அப்படினா பிள்ளையார் விநாயகர் சாமி ரூம்ல ஓட்டுறதுக்காக வாங்கினா அம்மா வீட்டில் இருக்கும் விநாயகர் அந்த பிக் காமிக்கிற சூப்பராக இருந்தது ஸோ விநாயகர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98 ருபீஸ் தான் அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு அதோட ஆக்சுவல் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி போடல ஸோ ஆக்சுவல் ரேட் வந்து கிட்டத்தட்ட வந்து 499 கிட்ட இருந்துச்சு பட் எனக்கு நான் ஆஃபரில் வந்து அமேசானில் வந்து நான் 98 ருபீஸ் தான் வாங்கினேன் அப்புறம் இது வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட்டை வாசிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிக்குது ஸோ அது வந்து நான் அந்த காட்டுக்கு அந்த சைடு நாங்கள் நம்ம தலைவை போடல ஸோ அந்த சைடு ஈஸ்ட் சைடு வந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இன்னொன்று வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் சும்மா இது ஃப்ளவராக இன்னும் ஒரு கேர்ள் ஏதாவது இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மூணு ஸ்டிக்கர் தான் நான் ஒட்ட போகிறேன் ஸோ நான் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த இடத்துல ஒட்ட போகிறேன்னு அதையும் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ரூமு ரொம்ப எம்டியாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது இது வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் ஜன்னல் ஒரு ஜன்னல் அப்புறம் அந்த செவிரல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் வந்து ஒரே ஒரு அந்த வெள்ளை குதிரை மட்டும் ஒட்டி வச்சுறேன் ஸோ இது வந்து தூங்கி எழுந்திரிக்கும் போது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த வெள்ளை குதிரை முகத்தில் முடிச்சா ஏதோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்காக அந்த ஒரே ஸ்டிக்கர் வந்து அம்மா கிட்டே கேட்டு நான் வாங்கிக்கிட்டேன் அங்கேயும் இதே மாதிரியே நாங்கள் வச்சுருக்கோம் அம்மா வீட்லேயும் ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ தூங்கி எழுச்சா முடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு தெரியுமா இந்த வெள்ளை குதிரை இது மாதிரி வச்சுருந்தா வீட்டுக்கு நல்லதா தெரிஞ்சா சொல்லுங்கள் ஸோ இந்த காட்டு காட்டை க்ளீன் பண்ணணும் ஒரு இங்கே தான் வந்துட்டு ஒரு பிளைனாக இருக்கும் ஃபுல் எல்லா சைவருமே பிளைனாக இருக்கும் நான் முன்னாடி இங்கே ஒரு கண் மாதிரி ஒன்று ஒட்டு வச்சுருக்கேன் அந்த ஒரு மூக்கு மாதிரி இருக்க பாருங்களேன் ஸோ அந்த இடத்துல ஒரு கண் மாதிரி அழகாக இருக்கும் அந்த கண்ணு ஏதோ எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் அதான் ஒட்டி வச்சுருந்தேன் பட் என்னன்னு தெரில இந்த செவரில் ஒட்டவே மாட்டுது நான் டபுள் ஸ்டேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எல்லாமே போட்டு ஒட்டி வச்சுருந்தேன் இருந்தாலும் ஒட்டவே இல்லை ஸோ நான் இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் அந்த ஃப்ளூட் அந்த கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிக்க போகிறாரில்ல அதை வந்து இந்த இடத்துல வருவேன் இது வந்து டெம்பரவரி ஸ்டிக்கர் தான் ஸோ இன்கேஸ் வந்து நாளைக்கே வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து பிரிச்சிட முடியும் இருக்கிற வரைக்கும் வீடியோ எடுக்கிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ளசன்டபிளாக இருக்கும் பின்னாடி வந்து அந்த மாதிரி டெக்கரேட்டிவாக இருந்ததுன்னா இல்லைன்னா பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து அந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் ஸோ இதை நான் இந்த இடத்துல ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ம்
அக்ஷரா வந்து சொல்லு, ஹாய்னு சின்ன ஹாய் சொல்லு. நாலு நாளா ஒரே நல்ல மழை. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை விட்டுட்டு கொஞ்சம் சன் வரல, ஆனால் லைட்டாக லைட்டாக எட்டி பார்க்குறாரு. ஸோ நிறைய துணியெல்லாம் துவைச்சி வீடு எல்லாத்தையும் துடைச்சி துடைச்சிட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஃபேனை போட்டு விட்டுருக்கேன் காயறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஒட்டலாமா? ஆ ஓகே, நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டுறதே எதுக்கு, இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தானே. ஸோ நாங்கள் வந்து செல்ஃபி பைத்தியங்கள், நாங்கள் நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுத்து இது மாதிரி தான் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.